நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி கடவுள் யார், மனிதன் யாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னோட கடவுளை பற்றினா ஏதோ கடவுளை பற்றிய கதையெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அகம் பிரம்மாஸ்மி பற்றி பேசுகிறப்ப நம்ம மனசு வந்து ரெண்டு விதமாக செயல்படுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போ இதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம மனசோட முதலாவது பகுதி வந்து உணர்வு பகுதி, ரெண்டாவது பகுதி வந்து அறிவு பகுதியாக இருக்குது. இப்போ முன்ன பேசினப்போ வந்து ஒரு காட்டாத்தை பற்றி ஒரு உதாரணம் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி காட்டார் வந்து கட்டுக்கடங்காத வேகத்தில் ஆவேசமாக ஓடுது, ஆனால் அப்படி ஓடுற ஆற்றுல கூட அந்த ஆற்றோட சில பகுதியில் வந்து ஏதோ சில காரணத்தினால எதிர்த்து சில கூட அந்த நீரோட்டம் அமைஞ்சிருக்கும். அதில் வந்து அந்த காற்றோட்டோட சில பகுதி வந்து சமன்பட்ட நிலைமையில் அமைஞ்சு நம்ம இறங்கி பயன்படுத்துகிற மாதிரி கூட இருக்கும். நம்ம இறங்கி அங்கே குளிக்கக்கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மனசோட ரெண்டு பகுதி இருக்குது. நம்ம மனசில் வந்து எத்தனையோ விதமான உணர்ச்சியெல்லாம் ஏற்படுது. ஆனால் நம்ம விரும்புகிற மாதிரி உணர்ச்சியை வந்து நம்மளால் அங்கே எதையும் உருவாக்கி கொண்டு வரத்துக்கு முடியாது. அதே மாதிரி நமக்கு ஏற்பட்ட எந்த உணர்ச்சியுமே நம்ம விரும்பினபடி வச்சு பாதுகாத்துக்கிறதுக்கு கூட முடியாது. இந்த உணர்ச்சி எல்லாமே அதை அதன் போக்கில் அது பாட்டுக்கு செயல்படுது, தானாக வருது, தானாக போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் நம்ம மனசோட முதல் பகுதி. இதுதான் பிரதானமான பகுதியாக கூட இருக்குது. இதுதான் வந்து இந்த உணர்வு பகுதியாகவும் இருக்குது. இதுதான் இயற்கையான பகுதியாகவும் இருக்குது. ஒரு இருப்புத்தன்மையோட கூட கூடிய ஒரு உண்மை பகுதியாகவும் இருக்குது. இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டியாகவும் இருக்குது. இதுதான் வந்து பிரஜை வடிவில் இருக்குது. இதுதான் பிரம்மமாகவும் இருக்குது. இதுதான் ஆன்மாவாகவும் இருக்குது. இதுவே தான் கடவுளாகவும் கூட இருக்குது. இதுதான் கற்பிதம் கலக்காத ஒரு மெய்ப்பொருளாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட மனசோட முதல் பகுதி. இதுதான் நம்ம மனசோட எக்ஸிஸ்டிங் பார்ட். இப்போ அடுத்ததாக வர்றது வந்து நம்ம மனசோட ரெண்டாவது பகுதி. இது நம்மளோட அறிவு பகுதியாக இருக்குது. இதில் வந்து உண்மையான இருப்புத்தன்மை இல்லை. இல்லாத ஒன்று இருக்கிறத காட்டுகிற ஒரு கற்பிதத்தன்மை தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நிலக்கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்றுட்டு தலை சிவிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம போல் ஒரு உருவம் வந்து கண்ணாடிக்குள்ளேயும் தலை சிவிட்டு இருக்கும். இப்போ கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிறது மட்டும்தான் நிஜமான அம்சம். கண்ணாடி உள்ளார தெரிகிறது வந்து நிஜமான அம்சம் கிடையாது. அது ஒரு நிழல் அம்சம்தான். அது இதுதான் நம்ம மனசோட ரெண்டாவது பகுதியாக இருக்குது. இது ஒரு அறிவு பகுதியாக இருக்குது. இதை தான் நம்ம இன்டலெக்சுவல் பார்ட். இது ஒரு நெல் பகுதி. இது ஒரு கற்பித பகுதி, அதாவது ஒரு இமேஜினரி பார்ட்டாக இருக்குது. அதனால் முதல் பகுதி வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டாகவும் ரெண்டாவது பகுதி வந்து ஒரு இமேஜினரி பார்ட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த ரெண்டாவது பகுதியை பார்த்திங்கன்னா இது ஒரு நடந்து முடிந்த நிகழ்வு, அந்த நினைவு, அந்த மெம்மரினால் உருவான ஒரு கற்பனை பகுதியாக தான் இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்சது எல்லாமே ஒரு செய்தியாக நம்ம மனசுக்குள்ளார அப்படியே சேமிச்சுக்கிட்டே போயிட்டுருக்குது. இந்த சேமிப்பிலிருந்து உருவானது தான் இந்த கற்பித பகுதி. இந்த கற்பித பகுதி வந்து அறிவு மற்றும் பகுத்தறிவு அப்படிங்கிற பெயரை கொடுத்து கூட நம்ம உலகியல் கடமையெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டாவது பகுதியோட உதவி இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு செயலையும் கூட வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாது. நம்ம அறிவோட துணையை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய எல்லா பணியும் நம்ம திட்டம் போடுறோம். அந்த திட்டமிட்ட செயலாளர்கள் கூட நம்ம நிறைவேற்றிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டாவது பகுதி வந்து நம்மளோட எல்லா செயலுக்குமே ரொம்ப பயனுடையதாக இருந்தால் கூட அது வந்து அதோட அளவில் வந்து ஒரு கற்பித பகுதி தான், ஒரு நிழல் பகுதி தான். நம்ம வந்து நம்மளோட முதல் பகுதி தான் உண்மைத்தன்மை இருக்குது, இருப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த முதல் பகுதிகிட்ட போய் நம்ம இந்த உலகில் கடமையும் பொறுப்பையும் ஒப்படைக்க முடியுமா? அதுக்கிட்ட எந்த கடமையும் ஒப்படைக்க முடியாது, இல்லை எந்த பொறுப்பையும் நம்மளால் ஒப்படைக்க முடியாது. இப்போ முதலாவது பகுதிங்கிறது என்ன தான் அது மெய்ப்பொருளாகவே இருந்தாலும் அது நிஜத்தன்மையோடு இருந்தால் கூட அது அதோட அளவில் ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்குது. ஒரு குழந்தைத்தன்மையோடு தான் அது இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எதையுமே திட்டமிட முடியாது. இதை எதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அதுக்கு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ 3 வயசில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கிட்ட போய் நம்ம என்ன பொறுப்பு இல்லை என்ன வேலையை ஒப்படைக்க முடியும்?
அதுக்கு வந்து அது போக்கில் விளையாடுறதுக்கு சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை திட்டமிட்டு செயல்படுத்த பொறுப்பை வந்து அறிவுள்ள பெரியவங்க தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அறிவுள்ள பெரியவங்க தான் நம்ம மனசோட ரெண்டாவது பகுதியாக இருக்குது. இதுதான் அறிவு பகுதி, இதுதான் ஒரு கற்பித பகுதியாகவும் இருக்குது. இப்போ உலகியல் கடமையை மற்றும் மற்ற பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது பகுதியான அறிவு பகுதிக்கு உதவியாக வேணால் இந்த முதலாவது பகுதி செயல்பட்டுக்கலாம். அது எப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம மனசோட செயல்பாட்டை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கோம். அதாவது மனசோட முதல் ரெண்டு பகுதியாக பிரித்து பார்த்தோம். மனசோட முதல் பகுதி வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரெண்டாவது பகுதி வந்து ஒரு இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த ரெண்டாவது பார்ட்டு தான் வந்து உங்களுக்கு அறிவுக்கு வேலை உள்ள பார்ட்டாக இருக்குது. இப்போ உலகியல் கடமையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரெண்டாவது பகுதியான அறிவு பகுதிக்கு உதவியாக வேணால் இந்த முதலாவது பகுதி செயல்பட்டுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோம். இப்போ பாருங்கள், இப்போ ராத்திரி நேரமாக இருக்குது, வெளிச்சம் எதுவும் கிடையாது, ரொம்ப கும்முருட்டாக இருக்குது. ஒரு புதர் நிறந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே நம்ம போக வேண்டியிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு பயம் வருது. இந்த பய உணர்வு வந்து உண்மையானதா இல்லாட்டி கற்பிதமானதா? இது உண்மையானது தான், உணர்வு பூர்வமானதான். ஆனால் அதுக்கு காரணம் வேணால் ஏதாவது கற்பிதம் கலந்துருக்கலாம். ரொம்ப புதராகவும் இருட்டாகவும் இருக்குதே, இங்கே ஏதாவது பாம்பு ஏதாவது விசர்ஜந்து இருக்குமோ அப்படின்னு ஒரு கற்பிதமான எண்ணம் தான் நம்மளுக்கு அந்த பய உணர்வு ஏற்படுத்த கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பய உணர்வு வந்து ரொம்ப உண்மை, அதுக்கு இருப்புத்தன்மை இருக்குது. இந்த மாதிரி பய உணர்வு ஏற்பட்டது காரணமாக தான் நம்மளுக்கு உதவியாக கூட டார்ச் ஒன்று எடுத்துக்கிட்டு போகிறோம், பாதையில் ரொம்ப கவனமாக நம்ம நடந்துக்கிட்டு போகிறோம். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பய உணர்வு ஏற்படலைன்னு நம்ம என்ன செய்வோம்? டார்ச் எதையும் எடுத்துகிட்டு போகாமல் நம்ம பக்கம் நம்ம நடந்து போனோம்னா சமயத்தில் பாம்பை கூட நம்ம மிதிக்க நேரிடலாம். இப்போ சொல்ல போகிறது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது இப்போ இந்த புற செயல்களை வந்து திட்டமிட்டு நிர்வாகம் செய்கிற தகுதி எதுவும் முகடலாவது பகுதிக்கு இல்லாமல் இருந்தால் கூட இந்த ரெண்டாவது பகுதியோட செயல்பாட்டுக்கு தேவையான உணர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம முதல் பகுதி வந்து இந்த ரெண்டாவது பகுதிக்கு நல்லா உதவுது இல்லை. இந்த மாதிரி இந்த வெளிப்புற செயல்களுக்கு தேவையில்லாத உணர்ச்சி கூட சமயத்தில் வந்துடலாம். தேவையான உணர்ச்சி, இப்போ இந்த பய உணர்ச்சிக்கு தேவையான உணர்ச்சி, அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். சமயத்தில் வெளிப்புற செயலுக்கு தேவையில்லாத உணர்ச்சி கூட சில சமயத்தில் இந்த முதலாவது பகுதியில் வெளிப்படலாம். தேவையான உணர்ச்சி எடுத்து புற செயலுக்கு பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ தேவையில்லாத உணர்ச்சி நம்ம என்ன செய்கிறது? இந்த தேவையில்லாத உணர்ச்சி நிர்வாகம் செய்து அதை அப்புறப்படுத்தணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடி மின்னல் உதாரணத்தை பற்றி நம்ம நிறையா தடவை பேசியிருக்கோம். நம்ம யாருமே இந்த மின்னலை பார்த்து பயப்படுறது கிடையாது. ஆனால் இடி இடித்தாக்க அப்படியே பயந்து போயிடுறோம். இடி இடிக்கிறப்ப அது எங்கே நம்ம தலையில் விழுந்துருமோ கூட நம்மளுக்கு பயம் வருது. மின்னல் ஏற்பட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சது, சில வினாடி கழிச்சு தான் அந்த இடியோசை கூட நம்மளுக்கு ஏற்படுது, நமக்கு தெரியுது. மின்னல் மறைஞ்சதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலாக அங்கே இடின்னு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இடியோசையை கேட்டு நம்ம பயப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இல்லாத ஒன்று இருக்கிறத நினச்சிக்கிட்டு பயப்படுறதான். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கனாக்க மின்னல் வெட்டி தான் பாதிப்பு ஏற்படுமே தவிர இடி விழுந்து எந்த பாதிப்பும் ஏற்பட்டதா சரித்திரமே கிடையாது. இப்போ இந்த இல்லாத ஒன்று நம்ம இருக்கிறத நின்று பயப்படுற மாதிரி இல்லாத ஒன்று இருப்பதா நினைக்கிட்டு அதை போய் நம்ம அப்புறப்படுத்தணுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஏற்படுற எல்லா உணர்ச்சியுமே இந்த இடிய மாதிரி தான். உணர்ச்சிகள் எல்லாமே இந்த மாதிரி மின்னலை மாதிரி அப்படியே தோண்டி அப்படியே மறைஞ்சு போயிடுது. அது எல்லாம் மறைஞ்சதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் அடையாளம் கூட கண்டுக்கிட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அதனால் முடிஞ்சு போன எதையும் மாற்றி அமைக்கிற தேவை நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அதில் நம்ம முதற் பகுதியை பொறுத்தளவில் நம்ம உணர்ச்சியில் நல்லதுன்னு எதுவும் கிடையாது, கெட்டதுன்னு கிடையாது, ரொம்ப உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு எதுவுமே கிடையாது, சரியானது தவறானது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே
நம்ம முதலாவது பகுதியை சீரமைக்கிற வேலை வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த ரெண்டாவது பகுதிக்கு இந்த முதலாவது சீரமைக்கிற கடமை சுத்தமாக கிடையவே கிடையாது. இப்போ முதலாவது பகுதிங்கிறது வந்து அது செயற்பகுதியே கிடையாது, அது ரொம்ப இயற்கையான பகுதி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை இறைவன் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த ரெண்டாவது பகுதி இருக்குப்பாங்க, அதுதான் வந்து அறிவு பகுதியாக இருக்குது. இந்த அறிவு பகுதி தான் செயலோடு தொடர்புடையதாக இருக்குது. இந்த செயல்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சரியானது தவறானது, இல்லை உயர்ந்தது தாழ்ந்தது, நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாதது, இது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, இப்படி நல்லா எது எல்லாமே இருக்குது. அதனால் செயலை பொறுத்த வரைக்கும் சரியானதை தேர்ந்தெடுக்கிற கடமை வந்து நமக்கு இருக்குது, அதுக்கு நமக்கு அறிவு கூட இருக்குது. அதனால் நம்ம வந்து சரியானதை சிந்தித்து சரியானதை முடிவு செஞ்சு சரியானதை நம்ம நிறைவேற்ற வேண்டியிருக்கு. செயலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரெண்டாவது பகுதி தான் அங்கே தலைமை தாங்கி நடத்திட்டு போகணும். இதை வந்து நம்ம மனிதன் எடுத்துக்கலாம். முதலாவது பகுதியை நம்ம எப்படி இறைவன் எடுத்துக்கிட்டோமோ இதை நம்ம மனிதன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படி மனிதனாக செயல்படுற இந்த ரெண்டாவது பகுதிக்கு தான் இந்த முதல் பகுதி கூட சமயத்தில் உதவி செய்யலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உணர்ச்சிகளெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி உண்டு பண்ணி. இப்போ அது வந்து ரெண்டாவது பகுதியோட தலைமையில் கூட அந்த முதல் பகுதி அந்த நேரத்தில் செயல்பட்டுக்கலாம் செயலில் வர்றப்போ. அதே சமயத்தில் வந்து இந்த முதல் பகுதியான இந்த உணர்வு பகுதி, இந்த கடவுள் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் நான் எதனாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாவது பகுதிக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்படி எந்த வேலையும் அதுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறத தான் நம்ம ஞானம்ங்கிற பேரில் கூட நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த ஞானம் அப்புறம் இந்த அஞ்ஞானம் ரெண்டுமே இந்த ரெண்டாவது பகுதியை சார்ந்து தான் இருக்குது. ரெண்டாவது பகுதி வந்து இந்த முதலாவது பகுதியை நிர்வாகம் செய்கிறத கைவிடுறது மூலமாக இந்த முதலாவது பகுதியோட சுதந்திரமான இயக்கம் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அது பாட்டுக்கு தானாக இயங்குது. இதைத்தான் நம்ம விடுதலை இல்லாட்டி முக்தியில் அது லிபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இந்த விடுதலை வந்து இறைவனை சார்ந்ததாக இருக்குது, ஆனால் ஞானம் வந்து முக்தியை சார்ந்ததாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள